இங்க வந்துட்டாடா இவனை மட்டும் கார்க்கில் கொண்டி அனுப்புனா போம்டா பனிமலை எரிமலையா வரும்டா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப வந்து எங்களுக்கு பயணம் கண்டிப்பா ஒரு நகைச்சுவை பயணமாக இருக்கும் மக்கள் இன்னும் நல்லா சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி தான் இந்த உசுர்ந்த விட்டு இந்த பூமியை விட்டு போகிறது இருக்கு என்னுடைய லட்சியம் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நான் எல்லாம் மறந்துட்டு ஏன்னா ரொம்ப 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 எல்லாமே பாதிச்சிடும் இன்னைக்கு நான் மட்டும்தான் பாதிச்சிருச்சேன் திரையுலகம் தான் நான் மட்டும் இந்த திரையுலகம் பாதிச்சு இந்த உலகமே பாதிச்சு போச்சு அப்படியோட காலகட்டத்தை கடந்து இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு திருப்பி ஒரு வாழ் வந்துடும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரையும் மிரள வச்சு மொத்தத்துக்கு இந்த நாட்டு மக்கள் உலக மக்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஆக்கிட்டு போய் சொல்ல போகிறேன் அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய காமி என்னுடைய காமெடி மக்களுக்கு பெரிய மருந்தாக இருந்தது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மருந்து அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த நேரத்தில் நம்மளுடைய காமெடி மக்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மனசு தேடிக்கிட்டேன் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தப்பிச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு எனக்கு எனக்கு வாழ்வு வந்து என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தேன் இது உங்க முன்னாடியெல்லாம் நிப்பாட்டினேன் என்னுடைய அண்ணன் சுபாஷ்கர் லைக்கா இந்த சுபாஷ்கர் வந்து எனக்கு லைஃப் கொடுத்தது மட்டும் இல்லை மக்களே சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய சுபாஷ்கர் ஆகிட்டாலும் அவருக்கு இந்த இடத்துல கூடான ஒரு வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பிரேட்டாக இருக்கு எனக்கு நல்லா இருக்கு ஏன் நான் ஒன்றும் அவர் சும்மா போய் பார்த்து வந்தேன் பார்த்து வந்ததுனால எல்லாருக்கும் எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நினைக்கிறேன் நடக்கணும் நான் ஆண்டவர் பண்ணிக்கிறேன் உங்களுடைய வழியெல்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது நன்றி வணக்கம் தலைநகரம் படம் டைரக்ட் பண்ணும்போது நாய் சாகிறது தலைநகரம் படம் பண்ணும்போது நாய் சாகிறது ஒரு கேரக்டர் நாங்கள் கிரியேட் பண்ணோம் அதில் வந்து வடிவேலன் தான் நடிச்சிருந்தாரு இப்போ கைப்புலனா யாரு வடிவேலு வீரபாகனா வடிவேலு என்கவுண்டர் ஏகாம்பரம்னு வடிவேலு அப்போ நாய் சாகிறது வடிவேலோட முகம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இன்னொருத்தரோட முகத்தில் அதை வச்சு பார்க்க முடியாது பதிவு பண்ணி வச்சிருக்கிறவங்க வந்து வடிவேல சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் அதனால அவங்க மறுபடியும் வடிவேல அந்த நடிக்க வந்திருக்காரு அதனால அவங்க வந்து அது ஒரு பெருசாக சொல்ல மாட்டாங்க டைட்டில் கொடுத்துருவாங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தை போயிட்டு அது டைட்டில் முடிஞ்சிடும் பத்து வருஷமா அவங்க நடிக்க முடியாது நிறைய கேட்டு போட்டுட்டே இருந்தாங்க நடிக்க வேண்டாம் நடிக்க வேண்டாம் மாதிரியே போயிருக்கு அந்த கேட்டு போட்ட மட்டும்தான் நீங்க சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க எனக்கு எண்டே கிடையாது அதுக்கு மேலே என்ன சொல்றேன் பத்து வருஷத்துல கொஞ்சம் ஒரு அஞ்சாறு படம் நடிச்சேன் நான் அதில் கூட நான் ஒரு லட்சம் சமாளிச்சேன் அந்த இடைப்பட்ட காலங்களில் கால் வைக்க இடம்னா கன்னிபடியாக வச்சாங்க தப்பிச்சிட்டேன் இல்லை நீங்கள் கால் வச்ச இடம்லாம் கன்னிபடினு சொல்றீங்க அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க சரியா படத்துக்கு நடிக்க வர மாட்டீங்க கரெக்ட் டைமுக்கு போல ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஷெட்டு போட்டிருந்தோம் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு அவனால எங்களுக்கு பெரிய இழப்பாகி போயிடுச்சு அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு புடிச்சார் நீ சொல்லுங்க அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டது யார் உங்ககிட்ட யாரும் பேசுறேன் அந்த படத்துக்கு புடிச்ச யார் சங்கர் அப்படி மறந்து சுட்டு நான் சொல்லுவேன் இது பூராமே பொய் அப்ப அவங்க சொன்னது எதுவுமே குற்றச்சாட்டு எதுவுமே இப்ப அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்து அதை முடிச்சு வச்சீங்க நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க நூறு கோடி ரூபாய் கூட இழப்புன்னு சொல்லுவாங்க உண்மையில இழப்பு இருந்துச்சா நீங்க அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி கொண்டு வந்தீங்க பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சு அதாவது இந்த படத்துக்கு சுபாஷ்கரன் தான் அவர் இந்த நேரம் எனக்காண்டி லண்டன்ல வந்து பேசி இந்த படத்தை அவர் அது இல்ல சார் ஏற்கனவே அந்த எம்சிஆர் அரசன் 23 புலிகேசி அந்த படத்துக்கு பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்குறேன் அதை பற்றி வெளியில் இது பண்ணோம்னா திரைப்பட தயாரிப்பாளர் முரளி அவர்களும் மன்னன் அவனும் சேர்ந்து ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிட்டாங்க எந்த இஷ்யூவும் இல்லை செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அது இல்லை அது ஒன்றும் இல்லை சிறப்பாக பண்ணிட்டாங்க தேஜா பக்கமாக போக மாட்டாங்க அந்த சாவுகாசம் உங்களுக்கு வேலை அப்படியா அது ஏன் படம் சொல்ல அதாவது
முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சு சொன்னீங்க சார், முதல்வரை சந்திச்சது சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கேட்டே ரிமூவ் ஆச்சா? உங்க மேல இருந்த ரெட் கார்டு அதெல்லாம் ரிமூவ் ஆனது காரணமே முதல்வர் தானா? முதல்வர் முதல்வரை சந்திச்சதுக்கு அப்புறமா தான். நாய் சார் ஜோடி கிடையாது, ஆனா ஒரு லீட் ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அண்ணனுக்கு ஜோடி கிடையாது படம். இல்லை, இது புதிய கதை சார். அந்த டைட்டில் அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் இல்லைனா இப்போ நானும் ரவுடி தான் ஒரு டைட்டில் இருந்தது, அதை யாரோ வச்சாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை, அது நம்மளுக்கு தேவைப்படலை. வருத்தப்படாத வாய்ப்பு சங்கம் வச்சாங்க, நம்ம அது கேட்கல. நிறைய டைட்டில் வைக்கிறாங்க, நான் திரிசா இல்லை நயன்தாரா கேட்கல. இந்த கதை தேவைப்படுது எங்களுக்கு. இந்த நாய் சேகர்ன்றது இந்த படத்தில் நாய்க்கும் வடிவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதை வச்சு ஒரு கொஞ்சம் கதை தேவைப்படுது, அதுக்காக தான் அந்த டைட்டில் நாங்கள் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறதா நீங்க சொல்றீங்க, ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க போறதா நீங்க சொல்றீங்க. ஆனா ஏற்கனவே சண்டைங்கிற படத்திலையும் விஜய் கூட ஒரு படத்திலையும் நடிச்சிருக்கீங்க, அதோட ஆடியன்ஸ் வந்து எப்படி உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? புதுசா இருக்கு கத்தி சண்டை, கத்தி இவரு கத்தி சண்டை இவர் தானே? ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான் அவருக்கு. நிறைய காமெடி பண்ணமுன்னா அவரு சில டைம்ல காமெடி பண்ண முடியாம போயிடுது. இப்ப இந்த படத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, முழுக்க முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியா இருக்கணும் இந்த படத்துல, கொஞ்சம் பார்த்து நீங்க அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி இந்த படத்துல முழுக்க முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிருக்காரு. இதுக்கு காம இந்த கதையில அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லா காமெடியா இருக்கும், மறுபடியும் உங்க எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ண வருவார். நீங்க நாலு படங்கள் நடிக்கிறதா சொன்னீங்க, எல்லாம் நல்ல நல்ல கதையா வந்திருக்கு. அர்ஜுன் சார் சிவகார்த்தி லைக் ரெண்டு படம் முதல்ல கதை காமெடி நாயகனாக நினைச்சு, அப்புறம் பூரா கதாநாயகன் வேற காமெடி அதான் இவர் பி வா சார் சார் நம்ம இவர் ஆரம்பிச்சு எனக்கு பிடிச்ச நாய்ச்சி கட்டி சந்திரபாபு தங்கவேலு நாயகன் சார் தேங்காய் அப்புறம்
அவர் சொல்லிடாச்சு. எல்லாம் ஒரு பாட்டு ஏர்லுக்கு வந்துருக்கீங்க. சரி அடுத்து நெக்ஸ்ட். அல்ல சோசியல் மீடியால மீம்ஸ் கிரியேட் தான் நிறைய இருக்காங்க. உங்களை பத்தி எந்த சம்பவ உலகத்துல இருந்தாலும் ஒரு மீம்ஸ் உள்ள வச்சு போடுறாங்க. என்ன மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களை பத்தி மீம்ஸ் போடுறாங்க. உங்களை பத்தி பாட்டு எந்த பாட்டு என்ன படம் இருந்தாலும் உங்களோட வெர்ஷன் சொல்லி போடுறாங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் நீங்க சோசியல் மீடியால பாக்குறீங்களா? அவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? எனக்கு நீங்களே பத்தி அனுப்பிடுங்க. நிறைய விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மேடையில ஒரு அரசியல் வாரி பேசுவாங்க. அப்ப பேசிக்கப்ப நம்ம பதிலே சொல்ல முடியாது. கீழே உட்காந்து மீட்டிங் தான் பார்ப்போம். என்னன்னா பதில் பேச முடியாது. அப்போ நான்லாம் முடியலாம் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் யாராவது மேடையில் வந்து பேசிக்கும் போது இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற கீழே நான் காண்பல காரணம் படுத்திருக்கேன். பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு கால்மலை கால்மலை நான் இதில் கீழே படுத்தா என் காலத்துக்கு மேலே போட்டிருக்கேன், நான் மேலே என்ன காலத்துக்கு மேடையாக போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த காலத்தில் இருந்து எது முதல் பேச முடியாது, எது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீம்ஸில் எல்லா கவுண்டரும் இருக்குது. ஒருத்தர் பதில் சொல்கிறாண்டா உடனே செல்ஃபோன் மூலிமா எல்லாமே வந்துருக்கு. ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க, லைட்டாக பேசினாலும், எங்கே தவறு இருந்தாலும், சங்கிலி எடுத்தாலும், ரேப் பண்ணாலும், உடனே கொண்டே இன்றைக்கி வந்து கூட செல்ஃபோன் வந்துருக்கு. யாரும் தப்ப முடியாது. இப்படி ஒரு காலம் வந்து சரிங்க. அதனால் நீங்கள் என்ன கேட்டீங்க இப்போ சொல்லுங்கள். தெரியறது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அது பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய, அதாவது உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. செல்போனுங்கிறது ஒரு உள்ளங்கை மாதிரி, அது உலகமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. தேசத்தில் விரித்து பார்த்தோம்னா எங்கெங்கே என்ன நடக்குது ஊரா கண்டுபிடிச்சிடும். கொரோனா பிரச்சனை யாருமே இது பண்ணல. கொரோனா தாக்குப்பாங்க முடிஞ்ச உடனே சரியாயிடல. பெரிய படங்கள் வந்து சரியாயிடும். பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. நான் மூணு நாலு மாசம் கேட்டு திமுக ஆட்சி வந்தேன். திமுக ஆட்சி பத்தி என்ன நினைக்கீங்க? உதயநிதி ஸ்டாலின் கூட நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைக்கிறேன். திமுக ஆட்சி வந்ததுக்கு எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துப்பீங்க, எம்எல்ஏவில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அவங்க மூணு நாள் நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க. மக்கள் மத்தியில் பெரிய சந்தோஷமா இருக்க, எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு, மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு தான். முதல்ல அதை தான் நான் பேசிக்கிறேன். விவேக்தானே, எங்கே தாங்க? அதாவது முதல்ல அவள் அப்போ முதல்லுடைய நண்பர் விவேக்கு தான் நான் முதல்ல எழுந்திரிச்சு முதல்ல நான் சொல்லணும்னா அதை மறந்தேன். ஒரு அருமையான நண்பையாங்க. அவன் இறந்தது வந்து இந்த திரையுலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு. அது அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல என்னுடைய சக நடிகையாக அந்த நண்பர் போனது எனக்கு பெரிய மிகப்பெரிய வேதனை. எவ்வளவோ வேதனை இல்லை, நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்த வேதனைலாம் எவ்வளோ நடந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துக்கிட்டு பிள்ளைய வந்து கணவன் இருந்து குடும்பத்தில் எத்தனையோ பேர் இறந்து மக்கள் தவிக்கிற நேரத்தில் இப்படி விவேக்கு அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயம்டா. அம்மா காங்கிறோம் எனக்கு அந்த இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அது ஆன்மா சாங்கியம் என் கடவுள் கட்டி. நிறைய இருக்கு அந்த டையா வந்துட்டேன் நானே சொல்லாம.
வந்துட்டாயா பாட்டு பாடுறீங்களா? கண்டிப்பா பாட்டு பாடுறேன். இந்த படத்துல ஒரே ஒரு பாடல் இருக்கு, அதுல ஒரு பாட்டு